கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 5. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஊமை போல் பேசாமல் இருக்கின்ற விசுவாசி எக்காலத்திலும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக கொள்ளவே முடியாது. இயற்கையாகவே ஊமையாக இருக்கிறவர்களை இப்படி சொல்லவில்லை, மாறாக சத்தியத்தை அறிந்து உணர்ந்தும் அதை உண்மை உள்ளவர்களிடத்தில் ஒப்புவிக்காமல் இருக்கின்ற நிலைமை இங்கே ஊமை என்று சொல்லப்படுகின்றது. இதே அர்த்தத்தில் தான் நமது இருதயத்தின் காதுகள் அறிவின் கண்கள் என்று பேசுகிறோம். தேவனுடைய கிருபையை கேற்றணந்த இருதயம் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஏற்ற வேளையில் சத்தியத்தால் உண்டாகின்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை, நம்பிக்கை, நன்றி அறுதலை வெளிப்படையாக காண்பிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே தான் அப்போஸ்தலன், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொன்னார். தெய்வீக திட்டத்தையும் சத்திய வெளிச்சத்தையும் அறிந்து கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களும் தாங்கள் ருசி பார்த்ததை கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாகலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிய மீட்பையும் குறித்து அசட்டியாக இருக்கக்கூடாது. விளக்கி கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. பிரகாசம் பெற்றும் அதை மற்றவர்களுக்கு வழங்காமல் வளராமல் இருக்கின்ற நிலைமையை கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் குறித்து வெட்கப்படுவதற்கு ஒப்பாக இருப்பதால் அவர்கள் ராஜ்யத்திற்கு தகுதி அற்றவர்களாவதுடன் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்பதே. ஆமேன்.